Hello guys, this is Prashant. Welcome to my channel Informative Talk. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொரோனா டிசீஸ் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ப்ராப்ளம் ஆகி ஃபினான்ஸ் வைஸ் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கும். அது இல்லாமல் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தேர்ட் இயர், முக்கியமாக தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இந்த சிக்ஸ் மந்த் அதாவது வந்து இந்த இந்த மருந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஆல்ரெடி நிறைய டைம் ஓடிடுச்சு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஜென்ரலாக பார்க்க போனால் நம்ம வந்து ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து மே மாதம் ஜூன் மாதம் வரும் ஆக்சுவலாக எந்த ஒரு போர்டு எக்ஸாம் யூனிவர்சிட்டி போர்டு எக்ஸாம் எழுதினாலும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எக்ஸாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எக்ஸாம் மட்டும் கேள்விக்குறி இல்லாமல் நம்ம அவங்களோட அதாவது அங்கே பாஸ் அவுட் பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாரோட லைஃப்மே கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன, இப்போ என்னெல்லாம் நடக்குது, இப்போ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இப்போது கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கொளத்தூரை சேர்ந்த ஆனந்த் அப்படின்றவர் இந்த யூஜி இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் சென்னை ஹைகோர்ட்டில். ஸோ அந்த ப்ராப்ளமில் வந்து அதாவது அந்த கேஸில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு இதுக்கப்புறம் இந்த கொரோனா டிசீஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுருக்க சுச்சுவேஷன், இது சரியாகவே ஜனவரி மாதம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வச்சு அவங்கள பாஸ் அவுட் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கே அதிகபட்சம் ஆகஸ்ட்டு ரொம்ப ஆகிடும். நம்ம ஜென்ரலாக பார்க்க போனால் நம்மளோட நம்ம படிச்சுட்டு வந்த யூஜி எடுத்துக்கோங்க, நம்ம ஏப்ரல் மாதம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ஜூன் மாதம் வந்து ரிசல்ட் வந்தது. பட் நம்மளுக்கு வேலை கிடைக்கவே 3 மந்த்து 2 மந்த்து எடுத்துக்கிட்டோம், இன்னும் நிறைய பேர் வேலை கிடைக்காம 6 மந்த்லாம் சுற்றி இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போதே சூப்பர் அருமையாக வேலை கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இன்னும் எக்ஸாமே நடக்கலை, இப்போவே வந்து ஜூலை ஆகிடுச்சு, இன்னும் எக்ஸாமே நடக்கலை. இதுக்கப்புறம் இவங்க எக்ஸாம் வச்சு எப்போ கிளியர் பண்ணி அவங்க வேலைக்கு போகிறன்றதுன்றது ரொம்ப கேள்விக்குறியாகிடும். ஜென்ரலாக பார்க்க போனால் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃப்ன்றது ஒரு வருஷத்துக்கான கேள்விக்குறியாகவே மாறிடும். ஆனந்த் சார் முக்கியமாக ஃபைல் பண்ண கேஸ் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எக்ஸாம் நடத்தணும் இல்லை எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க யூஜிசி வந்து எக்ஸாம்ஸ் ரொம்ப டிலேவாக வச்சாங்கன்னா இல்லை டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சுன்னா பாஸ் அவுட் அதாவது இப்போது படிச்சுட்டு இருக்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டைம் வீணாக போகும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸாக பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக பார்க்க போனால் அஃபெக்ட் ஆக போகிறது வந்து முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இதுக்கான டெசிஷன் வந்து யூஜிசி கிட்ட ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக டெசிஷன் எடுக்கணும் சீக்கிரமாக எடுக்கணும். பட் அது யூஜிசி என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, செப்டம்பர் மாதம் நாங்கள் சொல்கிறோம் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் செப்டம்பர் மாதம்லாம் எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கான டிலே ரொம்ப டிலே ஆகிடும். அதுக்கப்புறம் இவங்க எப்போ எக்ஸாம் எழுதி எப்போ அது ரிசல்ட் வந்து 3 மந்த் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களோட லைஃப் டைமில் 1 இயர் வந்து ரொம்ப வீணாக போயிடும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப வீணாக போயிடும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஆனந்த் சார் வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் இப்போது முக்கியமாக அதுக்கான டிசிஷன் இன்னும் 2 வீக்ஸில் சொல்லணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸ், கண்டிப்பாக 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும். இன்கேஸ் எக்ஸாம் கேன்சல்னா கூட அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் எக்ஸாம் நடக்குது அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா கூட அதுக்கான டேட் கண்டிப்பாக சொல்லுவாங்க. என் சினாரியோ படி பார்த்தீங்கன்னா, என்னோட மைண்ட் செட் படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் கொரோனா வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை முக்கியமாக சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து எக்ஸாம் நடத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இன்கேஸ் எக்ஸாம் நடத்தப்பட்டால் அங்கேயும் வந்து கொரோனா பரவத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு ரிசல்ட் எடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், யூஜிசி இதுக்கெல்லாம் வந்து இன்னும் 2 வீக்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், எக்ஸாம் கேன்சல் ஆகுதா இல்லை எக்ஸாம் நடக்க போதா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ 2 வீக்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யூஜிசி எக்ஸாம்ஸ் நடக்குதா இல்லையா, இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லைஃப் என்ன, இந்த 1 இயருக்கில் வந்து என்ன, இந்த ஆல்ரெடி இந்த 3 மந்த் வேஸ்ட் ஆகிடுச்சு, இந்த 3 மந்த்துக்கு அப்புறம் மேபி எக்ஸாம் வச்சாங்கன்னா அந்த 1 இயர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஒரு நல்ல டெசிஷனாக எடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்ன, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். பட் தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இந்த
இந்த கொரோனா ப்ராப்ளமால அவங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டெசிஷன் வந்து இன்னும் 2 weeks நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கேட்கலாம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்ட்டு. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யூஜிசியே வந்து ஒரு டெசிஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வந்து ரிசல்ட் இன்னும் நம்மளுக்கு 2 weeks கிடைக்கும். ஸோ காய்ஸ் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ இருக்கிற சினாரி என்ன, செமஸ்டரோட சினாரி என்ன அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி அப்டேஷன் நிறைய அப்டேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுருக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ், பாய்.